பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் மத்தியில் நடைபெற்ற திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா. கோவிந்தா கோவிந்தா என முழக்கங்கள் இட்ட பக்தர்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்திற்குட்பட்ட பிரசித்தி பெற்ற திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா பிரமாண்டமாய் நடைபெற்றது. பல்வேறு புராணங்களை கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க இக்கோவிலில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக லட்சக்கணக்கான பொதுமக்கள் கோவிலை சுற்றிலும் குவிந்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான பெரியாழ்வார், திருமலிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் ஆகியோரால் மங்களா சாசனம் பெற்ற தலம், தேவர்களை துன்புறுத்திய பிரம்மனிடம் வரம்பெற்ற இரணியனை வதம் செய்ய வேண்டும் என்று திருமாலிடம் முறையிட்ட தேவர்களுக்கு ஆலோசனை செய்ய திருமால் இத்தலத்தை தேர்வு செய்து இரணியனை அழிக்க தான் எடுக்கப்போகும் நரசிம்ம அவதாரத்தை காட்டியும் நின்ற, கிடந்த, இருந்த, நடந்த என்று 4 கோலங்களை காட்டி அருள்வளித்ததாகவும், மேலும் தேவலோகத்தில் இந்திரன் பூஜித்த சௌமிய நாராயணரே இக்கோயில் உற்சவராக எழுந்தருளியதாக புராணங்கள் கூறுகின்றன. தேவர்களின் திருக்கை, அதாவது துன்பம் நீக்கிய தலம் என்பதால் திருக்கோட்டியூர் என்று பெயர் பெற்றதாக அறியப்படுகிறது. ஆலவந்தாரின் சீடர்களில் ஒருவரான திருக்கோட்டியூர் நம்பியிடம் வைகுண்டம் செல்ல உதவும் மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்ற 8 மந்திரத்தை 18 முறை மறுத்து இராமானுஜருக்கு உபதேசித்த திருத்தலம் இது. கோயில் கோபுரத்தின் மீது ஏறி மக்களை அழைத்த இராமானுஜர் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக தான் ஒருவன் நரகத்திற்கு சென்றாலும் பரவாயில்லை என்றும் கூறி ஓம் நமோ நாராயணா என்ற 8 மந்திரத்தை எல்லோருக்கும் கேட்கும்படி 3 முறை கூறிய புகழ்பெற்ற தலம் இந்த திருக்கோஷ்டியூர். இத்தகைய சிறப்பு பெற்ற இக்கோவில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான திருப்பணிகள் நடைபெற்று வந்தது. தற்போது இந்த பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து இன்று காலை கும்பாபிஷேக விழா பிரம்மாண்டமாய் நடந்தது. இக்கோயிலுக்கு கடந்த 1961, 1992, 2004 ஆண்டுகளில் கும்பாபிஷேகம் நடந்துள்ளது. தற்போது தங்க விமான திருப்பணி தவிர்த்து மற்ற திருப்பணி நடந்தது. 19 ஆண்டுகளுக்கு பின் இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கடந்த 23 32 வேதிகை 44 குண்டங்களுடன் யாகசாலை பூஜைகள் துவங்கியது. பிரதான பட்டாச்சாரியார் ராமகிருஷ்ணன் தலைமையில் 60 பட்டாச்சாரியார்கள் பூஜைகள் செய்த இந்த கும்பாபிஷேக விழாவில் 24, 25, 26 தேதிகளில் காலை மாலை என 2 வேளை யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இன்று காலை 8:05 மணிக்கு 8 கால யாகசாலை பூஜை நிறைவு பெற்றது. அதைத் தொடர்ந்து யாகசாலை மண்டபத்தில் இருந்து கடம் புறப்பாடாகி காலை 10 மணி அளவில் கோவிலில் உள்ள சௌமிய நாராயண பெருமாள், திருமாமகள், தாயார், ஆண்டாள் மற்றும் ராஜகோபுரம் உட்பட அனைத்து கோபுரங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவை காண்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 1000 பொதுமக்கள் கோவில் வளாகத்தை சுற்றிலும் குவிந்தனர். கோவில் கலசங்களில் புனித நீர் ஊற்றப்படும் பொழுது கோவிந்தா கோவிந்தா என்ற ஆரவார முழக்கங்களை இட்டு பெருமாளை தரிசனம் செய்தனர். பின்பு பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. விழாவில் சிவகங்கை அரண்மனை இளைய மன்னர் மகேஸ்துரை, சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தான பரம்பரை அறங்காவலர் ராணி மதுராந்தகி நாச்சியார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தேவஸ்தான மேலாளர் இளங்கோ, திருக்கோஷ்டியூர் தேவஸ்தான கண்காணிப்பாளர் சேவர்கொடியான் மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர். Thank you.
அழகா அமைங்க பாருங்க. சாமி கொஞ்சம் வழி விடுங்க, சாமி போயிடுட்டு மொதல்.